பல்கேரியாவில் கைவிடப்பட்ட சரக்கு லாரி கண்டெய்னரில் 18 ஆப்கானிய அகதிகள் பிணமாக மீட்பு. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூடு, 6 பேர் பலி. பாகிஸ்தான் தலைமை போலீஸ் லீத்துக்குள் புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல், 2 பேர் பலி. பிலிப்பைன்ஸ் கவர்னர் மீது துப்பாக்கிச் சூடு, பாதுகாவலர்கள் 4 பேர் பலி. பல வாரங்களுக்கு பிறகு ஈரானில் போராட்டம். ரஷ்யாவுக்கான வருவாயை குறைப்பதில் இந்தியா உதவி. ஆப்கானில் கரத்தடை சாதனங்களுக்கு தலிபான்கள் தடை. பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை தேடி ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழைந்து வருகின்றனர். குறிப்பாக துருக்கியில் இருந்து சட்டவிரோதமாக அகதிகள் ஐரோப்பிய யூனியனுக்குள் நுழைந்து வருகின்றனர். இதனை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் துருக்கியில் இருந்து பல்கேரியாவுக்குள் நுழைந்த கண்டெய்னர் லாரி ஆழ்நடமாட்டம் மற்ற பகுதியில் நின்று கொண்டிருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து தலைநகர் சோபியாவில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் லொகஸ்கோ என்ற கிராமத்தில் ஆழ்நடமாட்டமற்ற பகுதியில் நின்று கொண்டிருந்த அந்த கண்டெய்னர் லாரியை திறந்து பார்த்தனர். அப்போது லாரி கண்டெய்னரில் 52 பேர் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதில் 18 பேர் பிணமாக இருந்துள்ளனர். குழந்தைகள் உட்பட எஞ்சிய 34 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கண்டெய்னரில் இருந்தவர்கள் அனைவரும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அகதிகள் என்றும், அகதிகள் அனைவரும் துருக்கியில் இருந்து பல்கேரியா வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் சட்டவிரோதமாக தஞ்சமடைய முயற்சித்தது தெரிய வந்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அகதிகளை துருக்கி வழியாக சட்டவிரோதமாக ஐரோப்பிய யூனியனுக்குள் கொண்டு செல்ல முயற்சித்தது தொடர்பாக 4 பேரை பல்கேரிய போலீசார் கைது செய்தனர். அமெரிக்காவில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் டென்னிசி மாகாணத்தின் மிசிசிபி நகரில் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இந்த துப்பாக்கிச்சூட்டில் 6 பேர் பலியாகியுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. துப்பாக்கிச்சூட்டுக்கான நோக்கம் கண்டறியப்படவில்லை. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை மடக்கி பிடித்து விசாரித்து வருகின்றனர். எனினும் துப்பாக்கிச்சூட்டிற்கான நோக்கம் குறித்து இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை. பாகிஸ்தான் தலைமை போலீஸ் நிலையத்தில் புகுந்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 பேர் பலியாகியுள்ளனர். லாகூர் பாகிஸ்தானின் கராச்சி தலைமை போலீஸ் நிலையத்துக்குள் நேற்றிரவு பயங்கரவாதிகள் புகுந்தனர். பயங்கர ஆயுதங்களுடன் 8 பயங்கரவாதிகள் கராச்சியின் ஷரிபைசர் நகரில் உள்ள தலைமை போலீஸ் நிலையத்துக்குள் புகுந்தனர். கையெறி குண்டு, துப்பாக்கிச்சூடு, தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் போலீஸ் நிலையத்தை கைப்பற்ற முயற்சித்தனர். போலீஸ் நிலையத்தில் தற்கொலைப்படை தாக்குதலும் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 2 போலீஸ் உயிரிழந்துள்ளனர். மேலும் 11 பேர் படுகாயம் அடைந்தனர். போலீசார் நடத்திய பதிலடி தாக்குதலில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பல மணி நேர சண்டைக்கு பின் போலீஸ் அலுவலகத்தை போலீசார் மீட்டுள்ளனர். பிலிப்பைன்ஸில் கவர்னரை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மணிலா பிலிப்பைன்ஸ் நாட்டில் பல்வேறு பயங்கரவாத குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன. குறிப்பாக IS பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்புகள் அங்கு உள்ளன. இந்த பயங்கரவாத அமைப்புகள் அவ்வப்போது தாக்குதல் சம்பவங்களை அரங்கேற்றி வருவதுண்டு. இந்த நிலையில் அந்நாட்டின் லனோடிசூர் மாகாண கவர்னர் அலண்டோ அடியாங் காரில் சென்று கொண்டிருந்தார். அவருக்கு பாதுகாப்பாக பாதுகாவலர்களும் உடன் சென்றிருந்தார்கள். லனோடிசூர் மாகாணம் புகிங்கான் மாகாண எல்லைப்பகுதி கிராமத்தில் அலண்டோ காரில் சென்று கொண்டிருந்த போது அவரை குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் கவர்னர் லனோடிசூர் படுகாயம் அடைந்தார். ஆனால் அவரது பாதுகாவலர்கள் 4 பேர் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தனர். கவர்னர் லானோட் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். ஈரானின் பல்வேறு நகரங்களில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் பல வாரங்களுக்கு பிறகு மீண்டும் நடைபெற்றது. ஈரானின் சர்ச்சைக்குரிய ஆடை கட்டுப்பாடு சட்டத்தின் கீழ் கலாச்சார காவலர்களால் கடந்த ஆண்டு செப்டம்பரில் கைது செய்யப்பட்ட மாஷா அமீனி காவலில் உயிரிழந்தார். இதனையடுத்து நாடு முழுவதும் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்தன. இதில் 70 சிறார்கள் உட்பட 517 போராட்டக்காரர்கள், 68 பாதுகாப்பு படையினர் உயிரிழந்தனர். போராட்ட வன்முறையில் ஈடுபட்டதாக பலருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவர்களில் 20 சர்வதேச எதிர்ப்புக்கிடையே கடந்த டிசம்பர் மாதம் தூக்கிலிடப்பட்டனர். இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் தூக்கிலிடப்பட்டதன் 40th நினைவு தினத்தை ஒட்டி டெக்ரான், அராக், இஸ்பகான், இசே உள்ளிட்ட நகரங்களில் ஏராளமானவர்கள் ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தை நடத்தினர். ஆப்கானிஸ்தானில் கருத்தடை சாதனங்களை விற்பனை செய்வதற்கு தலிபான்கள் தடை விதித்துள்ளனர். தலிபான்கள் ஆட்சியில் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு வரும் பெண்களுக்கு இது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது.
இதுகுறித்து மருந்தக உரிமையாளர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை வேக்கோல் காட்டி ஊடகங்கள் தெரிவித்துள்ளதாவது, ஆப்கானிஸ்தானின் இரண்டு முக்கிய நகரங்களில் கருத்தடை சாதனங்களை விற்பனை செய்ய மருந்தகங்களுக்கு தலிபான்கள் தடை விதித்துள்ளன. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதையும் தலிபான் ஆட்சியாளர்கள் வெளியிடவில்லை என்றாலும், வீடு வீடாக சென்று மருத்துவ பணியாளர்களுக்கு பேறுகால உதவியாளர்களுக்கும் இது தொடர்பான உத்தரவாதங்களை தலிபான்கள் பிறப்பித்து வருகின்றன. கருத்தடை மாத்திரைகளை இருப்பு வைத்திருக்க கூடாது என்று உத்தரவிட்டுள்ள தலிபான்கள் அதனை உறுதி செய்வதற்காக மருந்தகங்களில் அவ்வப்போது சோதனைகள் மேற்கொண்டு வருகின்றனர். கருத்தடை சாதனங்களுக்கான தடையை காபிலிலும் மசார் இ ஷெரீப் நகரிலும் தற்போது தலிபான்கள் தீவிரமாக செயல்படுத்தி வருகின்றனர். விரைவில் நாட்டின் மற்ற பகுதிகளிலும் இந்த தடை விரிவுபடுத்தலாம் என்று ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டு வரும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. மேலும் கச்சா எண்ணெய் விற்பனை மூலம் ரஷ்யாவுக்கு வருவாய் கிடைப்பதை தடுக்கும் நோக்கில் விலையுற்ற வரம்பை G7 நாடுகள் விதித்தன. எனினும் அதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. அடுத்த மாதம் முதல் கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைக்க உள்ளதாகவும் ரஷ்யா எச்சரித்துள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து ரஷ்யாவிடம் இருந்து மலிவான விலையில் கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்து வருகின்றது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெப்ரி ஆர்பியாட் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியாக விளங்கும் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவிலான கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதில் எவ்வித முறைப்பாடும் இல்லை. ரஷ்யாவிடம் இருந்து மிக வலிவான விலையில் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியா முயற்சித்து வருகிறது. பீப்பாய்க்கு 15 அமெரிக்க டாலர் வரையிலான தள்ளுபடி விலையில் ரஷ்யா கச்சா எண்ணெய் விற்பனை செய்து வருகின்றது. இதன் மூலம் ரஷ்யாவுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்க செய்யாமல் இருப்பதற்கான G7 நாடுகளின் கொள்கையை இந்தியா மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் எரிசக்தி தேவையை அமெரிக்கா உணர்ந்துள்ளது. விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை அமெரிக்கா புரிந்து கொண்டுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பு, எரிசக்தி மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியாக இந்தியா திகழ்ந்து வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். துருக்கி மற்றும் சிரியா நிலநடுக்கத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 42,000 தாண்டியுள்ளது. துருக்கியில் மட்டும் பலியானவர்களின் எண்ணிக்கை 36,187 அறிவிக்கப்பட்டுள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கி தவித்தவர்களின் குரல்களை கேட்டபோது தாங்கள் மகிழ்ச்சியுடன் ஓடோடி சென்று அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டதாக சுரங்கத் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே 248 மணி நேரத்துக்கு பின்னர் இடிபாடுகளுக்குள் சிக்கி தவித்த 17 சிறுமி மீட்கப்பட்டதாக துருக்கி ஊடக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே துருக்கி சென்றுள்ள நேட்டோ பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க் அதிபர் எர்டோகனை சந்தித்து பேசியுள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.